இல்ல அவர் வந்து வந்துட்டு இருக்காங்க. ஒரு சிவகங்கை சொந்த கோயில் இருக்கு, குளம் இருக்கு, இல்ல போயிட்டு அங்க ஏதோ ஜல்லிக்கட்டான், அதை துவக்கி வச்சுதான் வர. மாவட்ட செயலர் கூடுதல் வருகின்றது. இந்த மேடை அழைக்கின்ற நண்பர்களே, மாவட்ட செயலாளர்களே, பத்திரிகை தோழர்களே, புகைப்பட நண்பர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, செல்போன் பெரியவர்களே, அனைவருக்கும் நண்பர்களாக மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். அன்பு ஜோகர் தேனி முருகன் என சொல்லி நேரம் மனதால் தரவில்லை, அதை எனக்கு தருமானப்படுத்தலாம். மாவட்ட செயலாளரும் கருத்துக்கள் எதாவது சொல்றது தெய்வமா பேசினாங்க. சுருக்கமாக மாநில மாவட்ட நிர்வாகிகள் உங்கள் அத்தனைவரையும் அலுவலர்களையும் வரவேற்று இன்றைய தினம் தமிழகத்திலே போல ஏற்பட்டிருக்கின்ற ஒரு புலத்திலே கடந்த 10 தினங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு போராட்டமானது ஜல்லிக்கட்டுக்காக மாணவர்களும் இளைஞர்களும் அதற்கு முதன் முதலாக வித்திட்டவர் நமது புரட்சித் தலைவரும் உணர்வுகளுக்கு தலைவணங்குகிறோம். இருந்தாலும் இந்த ஜல்லிக்கட்டுக்காக முதல் முதலில் குரல் கொடுத்து இன்று சிறாவயலிலே ஜல்லிக்கட்டை தொடங்கி வைத்துவிட்டு இங்கே நம்மெல்லாம் எப்படி உழைக்க வேண்டும், எதிர்காலத்தில் நம்மளுடைய திட்டங்கள் என்ன என்று சொல்ல. ஆக திட்டங்கள் ஒவ்வொன்றும் செயல்படுத்துவதற்கு அங்கே வந்து பொருளாதார அடிப்படையில் பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும். அதில் ஒவ்வொரு திட்டமும் இப்போ ஒவ்வொன்றும் செய்ய முடியும். எங்கள் வீட்டில் இருக்கீங்க, உங்கள் பையன் திடீர்னு வந்து ஃபுட்பால் ஷூட் 5000 ரூபா அது வாங்கி கொடுங்கன்னு சொன்னால் அந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து வாங்கி தரேன்னு சொன்னீங்கன்னா அது நடக்கும், நடப்பதற்கு காலத்தாகும் தான். அது அப்படி தான் இருக்க முடிய நடத்தக்கூடாது என்ற எந்த திட்டத்தையும் அறிவித்திருக்க மாட்டாங்க என்னுடைய கருத்து. சிறந்த செயல்பாடு. ஏன்னா இந்த நீங்கள் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மாணவர்களுக்கு வந்து போராடுகின்ற உரிமை இருக்கிறது என்று அந்த உரிமையை தட்டி பறிக்காமல் மெரினா கடற்கரையில் கூடியவர்கள் எல்லாம் அமைதி போராட்டம் அறவழியிலே போராடுகிறார்கள் என்பதை உணர்ந்து அவர்களின் கோரிக்கைக்கு இணங்க மத்திய அரசை சந்தித்து அங்கே சென்று பாரத பிரதமரை சந்தித்து தமிழகத்தில் உள்ள நிலவரத்தை எடுத்து கூறி ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டிய அவசியத்தை எடுத்து கூறி அங்கே தங்கியிருந்து அந்த சட்டசரத்துக்களை எல்லாம் உடனடியாக தயார் செய்து அதை அங்குள்ள சுற்றுச்சூழல் அமைச்சகத்துக்கு தெரிவித்து அங்கு அமைச்சராக இருக்கிற ரவிசங்கர் பிரசாத் அவர்களையும் பார்த்து பேசி உடனடியாக ஜனாதிபதி அவர்களுக்கு அதை எடுத்து சென்று பிறகு இங்கு வந்து அந்த சட்டமாக்கி அதை ஒருமனதாக சட்டமன்றத்திலே அதை சட்டமாக்கி அவசர சட்டத்தை பிறப்பித்து ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு தீவிர முயற்சி எடுத்திருக்கிறார். ஆக சிறந்த ஒரு சேவை செய்திருக்கிறார். ஆக என்னை பொறுத்தவரை எந்த ஒரு பணியாக இருந்தாலும் அது விவசாயிகளுக்கு நிவாரணம் அளிப்பது முதல், அதை எடுத்து கூறி மத்திய அரசிடம் அதிகமான நிவாரணம் தேவை, வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும், அது மட்டுமல்லாமல் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்களை சந்தித்து கிருஷ்ணா நதி நீரை விரைவாக தமிழகத்தை வரச் செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் எடுத்துரைத்திருக்கிறார். ஆக சிறந்த முறையிலே ஆட்சியை நடத்தி செல்கிறார் என்று சொன்னால் அது மிகையாக. அதுதான் என்னுடைய கருத்து. எனக்கு தெரியாதுங்க, நடிகர் சங்கத்துக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. தயாரிப்பாளர் சங்கம் வந்து இண்டஸ்ட்ரி வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒற்றுமை தேவை. அங்கு போட்டியின்றி ஒரு தேர்வு நடந்தால் சிறப்பாக இருக்கு. ஏன்னா தயாரிப்பாளர் சங்கம் எல்லாத்துலேயுமே போட்டி இல்லாமல் எப்படிங்க ஜனநாயக நாட்டில் போட்டி இல்லாமல் எப்படிங்க தேர்ந்தெடுக்க முடியும்னு கேட்கலாம். ஒரு ஒருமித்த கருத்து வந்து ஒரு ஏன்னா இன்றைக்கி வந்து இருக்கிற சூழல் ஒரு இண்டஸ்ட்ரின்ற போது அந்த சூழல் வந்து கஷ்டமான ஒரு சூழலில் இன்றைக்கி வந்து படம் எடுக்க ஒரு பக்கம் டிமானடைசேஷன் இஸ் ரியலி எல்லா இண்டஸ்ட்ரியும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இஸ் டிப் டவுன் பை 18%. அப்படி இருக்கும்போது டிமானடைசேஷன் வந்ததுலேருந்து கருப்பு பணத்தை ஒழிக்க வேண்டும், தீவிரவாதத்துக்காக பயன்படுகின்ற இந்த கருப்பு பணத்தை ஒழிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த இண்டஸ்ட்ரி இஸ் ஆல்சோ சஃபர்ட் அலாட். அப்போ படம் எடுக்கிறது எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும்போது இந்த சூழலில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாடி இருந்தால் தான் எல்லா பிரச்சனையும் அணுகி ஆராய்ந்து சிறப்பாக செயல்பட முடியும்னு நினைக்கிறவனா. ஏன்னா என்னை பொறுத்தவரைக்கும் கலை உலகத்தில் இருப்பவன் நான், கலை உலகத்தை
சிறப்பாக நடக்க வேண்டும், கலை உள்ளது எல்லாமே நல்லா இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கிறவனா. அதனால் தயாரிப்பாளர் சங்கத்திலையும் நல்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவண்ணா. எதிர்கட்சியாமா, அது எதிர்கட்சி அப்படி சொன்னாதானே அவங்க கட்சியை நடத்த முடியும். அரசியல் செய்தவருக்கு ஏதாச்சும் சொல்லணும்ல. அதான் மாநில அரசே விசாரணை நடத்துகிறேன்னு சொன்ன பிறகு தனியாக அதுக்கு தனி நீதிபதி. அப்போ மாநில அரசு நம்பிக்கை இல்லையா, அவசர சட்டம் கொண்டு வருவதற்கு அவருக்கு உழைக்கவில்லையா? அப்போ நீங்கள் என்ன ஒன்றா சேர்ந்து தானே போராடினீங்க? அப்போ ஒன்றா சேர்ந்து நீதி விசாரணை சொல்லி காத்திருப்போம், எப்போங்க ரிப்போர்ட் வரும்னு கேளுங்க. 1 week or 10 days or 1 month, please tell us அப்படின்னு கேள்வி கேளுங்க. வரவேற்கின்றேன்.